வணக்கம். அரியலூரிலிருந்து இருப்புலிக்குறிச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ராயபுரம் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. விபத்தில் 12 மேற்பட்டோர் காயம் அடைந்த நிலையில் மின்கம்பத்தில் மின்சாரம் செல்லாததால் பெரு விபத்து தவிர்க்கப்பட்டது. இணை விரிவான செய்திகள். அரியலூரில் இருந்து இருப்புலிக்குறிச்சிக்கு இன்று அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. கல்லூரை சேர்ந்த தற்காலிக ஓட்டுநர் முருகானந்தம் 40 பயணிகளுடன் பேருந்து இயக்கியுள்ளார். ராயபுரம் கிராமத்தை தாண்டி வளைவில் பேருந்து திரும்பிய போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் இறங்கிய சாலையோரம் இருந்த மின்கம்பத்தில் மோதியது. அப்பொழுது மின்கம்பத்தில் மின்சாரம் செல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. பேருந்தில் பயணம் செய்த அரியலூரை சேர்ந்த வட்டார வளமை மேற்பார்வையாளர் ஊமையால் பெருமாள், சாவடியை சேர்ந்த தனக்கொடி, குணத்தை சேர்ந்த மேகலா, ஓ கூத்தூரை சேர்ந்த சிறுமி சுவஸ்ரீ, சிறுகடம்பூரை சேர்ந்த சாரதி, நாகல்கொடியை சேர்ந்த சகுந்தலா, கொடுக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த சுதா, செந்தூரியை சேர்ந்த ராமலிங்கம் உள்ளிட்ட 12 மேற்பட்டோர் காயமடைந்தனர். இவர்களில் 7 பேருக்கு செந்தூரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. விபத்து குறித்து செந்தூரை கிராம நிர்வாக அலுவலர் வேல்முருகன் அளித்த புகாரின் பெயரில் செந்தூரை காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டு சிறு காயங்களுடன் அனைவரும் பாதுகாப்பாக உயிர் தப்பினர். TN செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவி.